Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சுஜிடெக் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அந்த போஸ்ட் போடுற இடத்துல ஒரு சில friends அத பத்தி கேட்டிருந்தாங்க. சோ அது என்ன அப்படிங்கறது நம்ம டெமோ மூலமா இந்த வீடியோல பார்க்கலாம். நான் வந்து என்னோட மொபைல்ல இருக்கக்கூடிய YouTube app வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல கம்யூனிட்டி அப்படினு கொடுத்திருப்பாங்க. கிளிக் பண்ணிக்கலாம். போஸ்ட் போட வேண்டிய இடத்துல நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்து வரும். இந்த இடத்துல நம்ம வந்து ஓட்டு கேக்குறது, போஸ்ட் போடுறது, வீடியோ ஷேர் பண்றது எது வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுல புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு சிம்பல் இருக்கும். இது ஜஸ்ட் நம்ம டச் பண்ணி பாப்போம். நன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 24 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல தான் இது வந்து இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் போடும்போது நம்ம இதை கவனிக்காம அப்படியே போட்டுட்டோம்னா 24 ஹவர்ஸ் ஆன உடனே நம்மளோட போஸ்ட் வந்து டெலீட் ஆகி போயிடும். ஸோ நம்ம வந்து இதை வந்து நன்ல இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம்னா அது வந்து டெலீட் ஆகி போகாது. நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து அப்படியே 24 ஹவர்ஸ்ல இருக்கட்டும். நம்ம பேக் வந்துக்கலாம். ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து போட்டுப்போம். நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டை நான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடும். இங்கே டெக்ஸ்ட்டு இல்லை ஃபில்டரு ஸ்டிக்கர்ஸ் இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கைப்பட்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கலாம். கொடுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்து வந்துடுது. இதில் ரைட்டாக மெசேஜ் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இப்படியே வச்சுட்டு நம்ம இந்த போஸ்ட் அப்படிங்கிறத போடக்கூடாது. போட்டுட்டோன்னா 24 ஹவர்ஸில் இந்த போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி டெலீட் ஆகி போகிறோம். ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த ரைட் சைடில் இருக்கு பாருங்கள் இந்த சிம்பிள் புதுசாக வந்திருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு நன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப நம்ம பேக் வந்துட்டு திரும்ப நம்ம வந்து போஸ்ட் போடலாம். சில நேரம் நம்ம இப்படி பண்ணும்போது கூட அது வந்து நம்ம கை தவறுதலாக வந்து மறுபடியும் அந்த 24 ஹவர்ஸில் மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி 24 ஹவர்ஸில் வந்து போஸ்ட் வந்து டெலீட் ஆயிரும். எனக்கு அந்த ஒரு சில போஸ்ட் நான் அந்த மாதிரி தெரியாமல் போட்டுட்டேன், டெலீட் ஆகி போயிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து போஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். போஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நமக்கு வந்து போஸ்ட் ஆயிரும். இன்னொரு விஷயம் இருக்குது, அதுவும் பார்க்கலாம். போஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கலாம். கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து போஸ்ட் ஆயிரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய போஸ்ட் வந்து கரெக்டாக 24 ஹவர்ஸ் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை டெலீட் ஆகட்டும் அப்படின்னு நினச்சோன்னா டைரெக்டாக போஸ்ட்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து போஸ்ட் ஆயிரும். போஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த டைமிங் முடிஞ்சோன்னா அது டெலீட் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காமிக்கும் எக்ஸ்பயர்ஸ் இன் 23 ஹவர்ஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ 23 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி டெலீட் ஆகி போகிறோம். நம்ம வந்து டெலீட் பண்ண வேண்டாம், அதுவாகவே டெலீட் ஆயிரும். இல்லை நம்ம டெலீட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சோன்னா 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம் இங்கே, அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கலாக டெலீட் ஆகி போகுதுல அந்த மாதிரிப்பட்ட போஸ்ட்டுமே நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல இருக்கும். நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதாவது நான் போஸ்ட் போடுறேன்னா நான் வந்து பார்த்துக்கலாம். எங்கே பார்க்கணும்னா இந்த தேர்ட் ஒன் பாருங்கள், ஆர்கி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் நான் நேற்று போட்ட ஒரு போஸ்ட்டு, அது வந்து ஆட்டோ டெலீட் ஆகிடுச்சு. ஆனால் அது வந்து இருக்குது. இந்த போஸ்ட்டை வந்து மறுபடியும் நம்ம வந்து இன்னும் நம்ம ஷேர் பண்ணணும்னா அந்த 3 டாட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி இங்கே சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இந்த போஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு போஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தோம்னா அது வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். அதே மாதிரி பப்ளிஷ்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்போம்ல அந்த போஸ்டெல்லாம் அந்த இடத்துல வந்து இருக்கும், அவ்வளோதான். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. சப்போஸ் வரலன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூட உங்களோட இந்த ஆப் வந்து நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் சுஜிடெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.